கௌதம் வாசுதேவ மேனன் மின்னலே காக்க கக்க வேட்டையார் விளையாடு வாரணம் ஆயிரம் மின்னை தாண்டி உரையன்னு ஒரு காலத்துல கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்த மனுஷன் அவரு ரொமான்டிக்கா தொட்டாலும் சரி ஆக்ஷன் தொட்டாலும் சரி அந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தெருக்கி விடுவாரு. அதுவும் கௌதம் மேனனுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டமாக இருக்காங்க அவருக்கு ரசிகரா. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான இயக்குனர் இருந்தவர் நடுநிசி நாயகள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சூனியம் பிடிச்ச மாதிரி தோல்வி மேலே தோல்வி கடன் மேலே கடன் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நடிகராக தான் எடுத்தார். நடிகராகவும் ஓரளவு நல்லா பண்ணிட்டுருக்காரு. இயக்குனராக என்ன எரிந்தால் அப்புறம் அச்சம் என்பது மடமையடா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெந்து தேது கடனே ஹிட்டு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கூட பழைய வீரியமான கௌதமன் இல்லை ஒரு காக்காக்க வேட்டையாடுள்ள டைமில் எப்படி இருந்தாரோ அந்த கௌதமன் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. அந்த குறையை தீர்த்து வைக்க போகிறதான் சியான் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படம். இந்த படம் நவம்பர் 24 2023 வருஷம் அதாவது இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக கௌதமன் வேறு லெவலில் அந்த படத்தை எடுத்துக்காருந்தான் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா கௌதம் பாலசேமனன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை சொல்லி சம்மதமும் வாங்கிட்டார் அப்படிங்கிறதா விஷயமே. ஏன்னா பாரஞ்சித் இயக்கிய கபாலி படத்தோட அந்த படத்துக்கு முன்னாடி அதாவது கபாலி படத்துக்காக பாரஞ்சித் அவர்கள் மாலை கதை சொன்னார். ஆனால் அன்னைக்கு காலை வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை இயக்கிறதா இருந்தவர் நம்ம கௌதம் மேனன் தான். ஆனால் ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பாரஞ்சித்தை ரெஃபர் பண்ண கௌதமன் ப்ராஜெக்டை தள்ளி வச்சு கபாலி படம் நடிக்க ஆரம்பித்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இப்போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் கௌதம் மேனனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போது அந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட 100% உறுதிங்கிறாங்க. இந்த படத்தை தயாரிக்க போறது நம்ம பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அப்படிதான் சொல்றாங்க. சரி இப்போ இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா லோகேஷ் கனாஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போற படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கௌதம் பாலசேமன் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போற ஒரு ஆக்ஷன் படம் உருவாக போகுது. ஸோ இதுக்கு நடுவில் வேட்டையாடு விளையாட்டு 2 அவர் எடுப்பாரா இல்லை இதை முடிச்சு எடுப்பாரா இல்லை வெந்து தெந்து காடு 2 எடுப்பாரா இல்லை அதை முடிச்சு எடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கௌதம் மேனனுக்கு மட்டுமே வெளிச்சம்.